ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஜன்னல் வியூவர்ஸ், என் பேர் ஸ்வப்னா மேனன். நான் வந்துட்டு ஒரு மும்பை பேஸ்டான ஒரு ஆள் அண்ட் நான் வந்து மலையாளம் ஆக்ட்ரஸ் ஆஸ் வெல். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி, மை டெபியூ மூவி. அண்ட் இந்த படத்துடைய பேர் வந்து 9-10, 9-10. இந்த படத்துடைய டிரெக்டர் விஜய் சண்முகவேல் ஐயனார். அவர் வந்துட்டு பாகிரத் சருக்கு அசிஸ்டண்ட்டாக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் நிறைய படம் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அது மாதிரி ஸ்டோரியும் அது மாதிரி எல்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் இதோடைய கேமராமேன் வந்து ராஜரத்னம் சார். அவர் வந்து மலையாளம் அஸ் வெல் அஸ் தமிழில் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஷாஜி சார் மூவிஸ் இன் மலையாளம் இஸ் யூனோ இஸ் ஃபேமஸ் மூவிஸ் இன் மலையாளம். அண்ட் இதோடைய மெயின் யூனோ ஆக்டர் மிஸ்டர் கதிர், அவர் வந்து காந்தர்வன் சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது வந்து அவருடைய செகண்ட் மூவி. அண்ட் இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்ஜியவாக இருக்குது. அண்ட் த ஹீரோ இஸ் அ கேப் டிரைவர். இந்த மூவியுடைய ஸ்டோரி லைன் என்னென்னா, இட் இஸ் அபவுட் அ ட்ராவல். ஒரு ட்ராவல் நடக்கிற பல இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் தான் இந்த மூவி கவர் பண்ணுது. அண்ட் this movie is should be releasing by February. Everyone should come and watch the movie. It is a very short and simple, lovable movie, a thriller movie. You will have all the elements, comedy, romance and everything. So enjoy watching the movie. Thank you so much. Channel TV நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் கதிர் பேசுகிறேன். நான் ஏற்கனவே காந்தர்வங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தேன். இது என்னுடைய 3வது படம், 9-10. இந்த படத்தில் ஹீரோயினியாக வந்து சப்னா மேனன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா விஜய் சமூகவேல் ஐயனார். இந்த படத்துடைய கேமராமேன் வந்து ராஜரத்னம். மியூசிக் டைரக்டர் வந்து கார்த்திக்ங்கிறவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகுது இந்த படம். இந்த படத்தை வந்து ஹீரோ சினிமாஸுங்கிற ஒரு புது நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இந்த படத்துடைய வந்துட்டு என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக நடிச்சிருக்கேன். ஓகே, இந்த பிப்ரவரி மாதம் படம் வந்து திரைக்கு வருது. எல்லாம் திரையில் வந்து பார்க்கணும். தேங்க்ஸுங்க. ஜன்னல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் வந்து இந்த 9-10 அப்படிங்கிற படத்தோட இயக்குனர் டைரக்டர் விஜய் சண்முகவேல் ஐயனார். இந்த படத்தோட கேமராமேன் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பார்த்திபன் சாரோட அந்த படத்தை பண்ணவர் தான் அந்த கேமராமேன். கலை இயக்குனர் வந்து ஆர் கே விஜயமுருகன் சார். ஒரு பெரிய பீட்சா வழக்கையன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய படங்களுக்கு பண்ண ஒரு கலை இயக்குனர். எல்லா டெக்னீஷியனும் பெரிய டெக்னீஷியனுங்க. நான் மட்டும்தான் புதுசு. இருந்தாலும் படம் பிரமாதமாக வந்திருக்கு. எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஹீரோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் இன்னும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான லவ் த்ரில்லருங்கிறதுனால ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து இளைஞர்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் இந்த படம். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஹீரோ டாக்ஸி டிரைவர், ஹீரோயின் அவங்க டாக்ஸியில் போகிறாங்க. ரெண்டு பேர், இது ஒரு போல் அது ஒரு போல், ரெண்டு வெவ்வேறு போல். இந்த ரெண்டு போலுக்குள்ளே நடக்கிற ஒரு அட்ராசிட்டியில் இதுக்கு இடையில் ஒரு போலீஸ் காப்ஸ் வந்து சேசிங் பண்ணுறாங்க. என்ஹெச் ரோடில் இவங்களை சேசிங் பண்ணும்போது ஒரு அதிரடியான ஒரு திருப்பம் ஏற்படுது. மிகப்பெரிய அதிரடியான திருப்பம். இப்போ போய்கிட்டு இருந்த அழகாக போயிட்டு இருந்த ஸ்க்ரீன் பிளே அப்படியே யூட்டர்ன் அடித்து அப்படி திரும்பி அப்படி நாகப்பாம்பு மாதிரி படம் எடுக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே. அப்போ ஆடியன்ஸுக்கும் டோட்டலாக ஷாக் ஆகும். அதுலேருந்து கதை வந்து ரெக்க கட்டி பிறக்கும். ஒரு ஒன் டே மேட்ச் தான் இது. வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. என்னென்னா, ஃபஸ்ட் ஹாப் ஒரு சீனு, செகண்ட் ஹாப் ஒரு சீன், ரெண்டே சீன் தான் படத்தோட கதை. சாங் ஒரே சாங், மீதி 3 ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ன சாங்னு தெரிஞ்சுங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். ஜன்னல் ரசிகர்களுக்கு வணக்கம். ஒளிப்பதிவாளர் ராஜரத்னம். 9-10 படத்தில் வந்து ஒரு கதையோட கேமரா ட்ராவல் ஆகிற மாதிரி லைட்டிங்லாம் நேச்சுரலாக பண்ணி படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். கதையும் வந்து ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. கதை கேட்டு தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இயக்குனருக்கு ஃபஸ்ட் படமாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் அந்த படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோ கதிர், ஹீரோயின் சப்னா, மற்றும் சரவண சுப்பையா, டைரக்டர் ஜெகன், எல்லாருமே படத்தில் வந்து ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் ரசிகர்களுக்கு. இது
படம் ஃபுல்லாக சென்னையில் தான் நடக்கிற கதை, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். படத்தில் ஒரே ஒரு சாங் தான், சாங் இந்த கதைக்கு தேவையில்லைன்னு சொல்லி டைரக்ட் டிசைட் பண்ணார். மற்றபடி அதான் இந்த படம் மற்ற யூஷுவல் படமாக இல்லாமல் ஒரு கண்டிப்பாக ரசிகர்களால் பேசப்படுற படமாக இருக்கும். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.